Hello friends, welcome to Prabhas Design. இந்த ப்ளவுஸு தச்சு முடிச்சோன்னு பார்க்குறதுக்கு உலகாக இருக்கும். சிம்பிள் நெக் டிசைன் தான். இதுக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம லைன் கொடுத்துட்டு கரெக்டாக நம்ம அதுக்கடுத்த ஒர்க்குன்ட்டு ஃபில் பண்ணிட்டு வரும்போது நல்லா 1 இன்ச்சுக்கு நல்லா பார்டர் மாதிரி வந்து நல்லா அழகாக இருக்குது. அதுக்கு ஒரு டாட்ஸ் வைக்கிறதுக்கு திலகம் ஷேப்லேயே டாட்ஸ் அங்கங்கே கொடுக்கும்போது ஃபுல் ப்ளவுஸுமே கவர் ஆகி லுக் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸ்லீவ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட பார்டரில் என்ன டிசைன் இருந்துச்சோ அந்த டிசைனையே அப்படியே ஹைலைட் பண்ணியிருக்கோம். சென்டரில் ஒரு பீகாக்கு இந்த பக்கம் ஒரு ஃப்ளவர், அந்த பக்கம் ஒரு பக்கம் ஒரு ஃப்ளவர் இருந்தது. அது அவுட்டர் லைனில் ஃபுல்லாக சுகர் பீடு கொடுத்துட்டு உள்ள கோல்டு பால் சுற்றி செயின் ஸ்டிச்சின் கொடுத்து அந்த பீகாக் இடம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த சிம்பிள் டிசைன்னாலும் நம்ம நீட்டாக பண்ணும்போது ரொம்ப அழகாக வந்திருக்கு. பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் மாடலு. நல்லா சிம்பிள் மாடல்னாலும் நம்மளுக்கு நீட்டாக அழகாக பண்ணும்போது லுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு காமன் டிசைனு, நான் எந்த சாரீக்குனாலும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைனு. அவங்களோட சாரீ கலர் க்ரீன் கலரு, அதில் கொஞ்சம் க்ரீன் கலர் ஸ்டோனும் கோல்டு கலர்லையுமே ஒர்க் போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதில் எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டிசைனுக்கு ட்ரேஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நெக்லைன், நம்மளுக்கு எவ்வளோ நெக்லைன் வேணுமோ கரெக்டாக வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு அந்த நெக்லைனில் செயின் ஸ்டிச் 2 லைன் ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். 1-2 லைன் சுகர் பீடில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 லைன் ஸ்டோன் லேஸ் வச்சுருக்கேன், 1 லைன் சுகர் பீடு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட சாரீ கலர் க்ரீன் கலர்னால் க்ரீன் கலர் ஒற்றை ஸ்டோனு கரெக்டாக ஒட்டிட்டு அதை சுற்றியுமே ஜர்தோசி வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக அந்த கர்வ் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த ஒரு ஸ்டோன் ஃபுல்ஃபில் ஆகி இது மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு இதுக்கு நடுவில் ஒரு திலகம் ஷேப் வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். 2 ஒற்றை ஸ்டோனுக்கு நடுவில் திலகம் ஷேப்பு, 1 கோல்டு கலர், 1 க்ரீன் கலர்ன்ட்டு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி வச்சுருக்கேன். இது மாதிரி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி வைக்கும் போது லுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் ஆல்டர்னேட்டிவாக இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் சர்தோசி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஷார்ப் பாயிண்டில் மட்டும் ஒரு சுகர் பீடு வச்சு லாக் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கேப் இருக்கிற இடையெல்லாம் ஒரு சுகர் பீடு கொடுத்து தச்சுருக்கேன். ஒரு 1 இன்ச்சுக்கு நல்லா அழகாக நெக்லைன் ஃபாலோ ஆகி ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் பேக்குக்கு ரிலேட்டடான டாட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு திலகம் ஸ்டோனு ஒற்றை ஸ்டோன் ஒட்டி சுற்றி ஜர்தோசி கொண்டு வந்துட்டு ஒரு சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸு காமன் டிசைனு, ரொம்ப லுக்கு அழகாக வந்திருக்கு. ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணமோ அதோட சேம் நெக்லைனே ஃப்ரண்ட்டில் அப்படியே கண்டினியூட்டி வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு ஸ்லீவ் ஃப்ரண்ட் போர்ஷனும் ஃபுல் நிறைய ஒர்க் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. ஷார்ட் ஸ்லீவ் கேட்டாங்க. அவங்க ஸ்லீவில் உள்ள பார்டர் டிசைனு இந்த மாதிரி பீகாக்கு ஃப்ளவருன்ட்டு அழகாக நீட்டாக டிசைன் இருந்துச்சு. அதனால் என்னோட பார்டர் டிசைனை எனக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருங்க, பேலன்ஸ் இருக்கிற இடத்துல டாட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது மாதிரி பீகாக்கு ஃப்ளவர் இருந்த போர்ஷனை தான் இப்படி ஒர்க் பண்ணி அழகாக கொண்டு வந்திருக்கேன். இதில் எப்படி இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் பார்டருக்கு 2 லைன் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். 1 லைன் சுகர் பீடுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். 1 லைன் ஸ்டோன் லேஸ் கொடுத்துருக்கேன். 1 லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒற்றை ஸ்டோனு கரெக்டாக ஒட்டிட்டு அதை சுற்றியுமே ஜர்தோசி வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஃப்ரெண்டில் 1 லைன் கர்வாகவே கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இது மாதிரி ஃபுல் ஸ்டோன் கவர் ஆகி ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே அவங்க பார்டரில் ஒரு பீகாக்கு ஃப்ளவரு இருந்துச்சு. அதனால் அந்த பீகாக்கு ஃப்ளவரு எல்லாத்தையுமே நம்ம பார்டரை ஃபஸ்ட்டு பீடு ஒர்க்கில் கரெக்டாக தைச்சிட்டேன், இல்லை கரெக்டாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் பீடு ஒர்க் ஃபுல்லாக கொடுக்கும் போதே நம்மளுக்கு மேக்ஸிமம் போர்ஷன் கவர் ஆகிடும்.
அது மாதிரி பீடு ஒர்க்லேயே அவுட்டரில் இன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பீகாக்கு உடம்பு வர பார்ட்டில் இது கோல்டு பால் ஒன்றாம் நம்பர் கோல்டு பால் கொடுத்துட்டு அதை சுற்றியுமே செயின் ஸ்டிச்சு கொஞ்சம் கேவ் கேவாக வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மேங்கோ போர்ஷனில் ஒன்று ரவுண்ட் ஸ்டோனு ஒன்று திலகம் ஸ்டோனு சுற்றி ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கிற இடம்லாம் ஸ்டோன் கொடுத்தே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் டிசைன்லேயும் பார்த்திங்கன்னா அவுட்டரில் சுகர் பீடு கொடுத்துட்டு உள்ளே திலகம் ஸ்டோனை ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நல்லா சிம்பிளாக நீ பண்ணாலும் நம்மளுக்கு அந்த பார்டர்லேயே ஹைலைட் பண்ணும்போது நல்லா சாரீக்கு சூட் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.